Hi friends, welcome to Sanjana Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு நைட் ரூட்டீன் vlog தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரியான மழை. வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்கறேன் அவ்வளவு துணியே நனைஞ்சு போச்சு. காலையில துவைச்சு போட்ட துணி எல்லாம் இப்ப நைட் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் செய்ய போறேன். அதுக்கு இப்ப மாவு பிசை போறேன். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா வரணும்னா நம்ம வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி பிசைஞ்சா நல்லா சாஃப்டா வரும். அதனால் இன்னைக்கு சுடு தண்ணி காய வச்சு ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கேன். வந்து ரேஷனில் நம்ம போடுவாங்கள அந்த கோதுமையை வாங்கி அரைச்சது தான். நம்ம வந்து இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சை தண்ணியிலே நம்ம பிசையலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து ஒரு வெஜிடபிள் குருமா தான், கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ்லாம் இருக்குது. அதை போட்டு ஒரு குருமா குக்கரில் வச்சா ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு துண்டு தேங்காய், இஞ்சி பூண்டு இவ்வளோ இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை, உருளைக்கிழங்கு இருந்தால் நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து நேற்று எடுத்த வீடியோ. நேற்று வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் அந்த மாதத்துக்குள்ளது வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நேற்றே வீடியோ எடுத்து போடலான் இருந்தேன், அப்புறம் டயர்டாயிடுச்சு. எல்லாத்தையும் டப்பாவில் கொட்டி வச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் சமையல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வைக்கணும். இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து சீனி ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா எண்ணெய் 1 லிட்டர் ஏற்கனவே இருக்குது வாங்கினது, அதனால் 1 லிட்டர் பாம் ஆயில் வாங்கினேன். அப்புறம் ஒரு நெய் டப்பா பருப்பு வாங்கிட்டு வந்தேன். நேற்றே சாம்பார் வைக்கிறதுக்கு பாதி எடுத்தாச்சு, 1/2 கிலோ தான் வாங்கினேன். இப்போ ரேஷனில் 1 கிலோ போடுவாங்களா, அதனால் 1/2 கிலோ போதும், தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் உளுந்து வந்து எப்போ நமக்கு இட்லிக்கு தேவைப்படும், அதனால் உளுந்து 1 கிலோ. அப்புறமா இந்த பருப்பு, பாசி பருப்பு, கடலை பருப்பு, பச்சை பட்டாணி, சுண்டல், பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து 1¼ கிலோ வாங்கினேன். நாங்கள் வந்து எப்போவும் அந்த ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்குவோம். அங்கே வந்து இந்த மாதிரி 1/2 கிலோ பாக்கெட்டே கிடைக்காது, 1½ கிலோ இருக்கும். அது எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமலே வந்துடுவேன். இந்த தடவை வந்து ஒரு ஹோல்சேல் கடை, மளிகை கடையில் வாங்கினேன். இந்த மாதிரி 1¼ கிலோவே கிடச்சிச்சு, பரவாயில்ல. நமக்கு 1 மாதத்துக்கு எப்போவுமே நம்ம இது வைக்கிறது இல்லை, ஏதோ 1 நாள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 1¼ கிலோ வாங்கினா போதும்ன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வாங்கினேன். ஒரு 1 கிலோ மைதா வாங்கினேன். ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை வீட்டிலே இருக்குது, மைதா மட்டும் வாங்கினேன். அப்புறம் ரவை, சேமியா இதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் உப்பு, உப்புமே 1 பாக்கெட் இருந்துச்சு, அதனால் 1 பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். உப்பு எப்போவுமே நம்ம வீட்டில் நிறையவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 பாக்கெட் இருக்குது. சரின்னு எப்போவும் மாதத்துக்கு 1 or 2 வாங்கி வச்சுக்கிறது. அப்புறம் சோயா 1¼ கிலோ, அப்புறம் வெள்ளை ரவை. விம் சோப்பு தான் எழுதுனேன், அவங்க கடைக்காரங்க தெரியும், பில்லை கொடுத்து வந்துட்டோமா விம் ஜெல் போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விம் சோப்பும் போட்டிருக்காங்க, ஜெல்லும் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு இப்பி நூடுல்ஸ் வாங்கினேன். அப்புறமா பத்தி, சூடம், சாம்பிராணி அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். ரின் சோப் பவுடர் தான் வாங்குவே எப்போவுமே, அதனால் அது 1 3 பாக்கெட் 10 ரூபாய்க்குள்ளது வாங்கினேன். நிறையா இருக்கும்போது நமக்கு நிறையா தான் போடுறதுக்கு வரும், அதனால் இந்த மாதிரி 10 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அப்புறமா பவர் சோப்பு தான் துவைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். எப்போவும் ரின்னு தான் வாங்குவேன், இந்த டைம் வந்து பவர் இப்போ எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால் பவர் சோப்பு. அப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து ஹமாம் சோப்பு வாங்கினேன். அப்புறம் என் ஊர்லேருந்து நான் எப்போவுமே புளி கொண்டு வந்துடுவேன். அங்கெல்லாம் கிலோவே 100 ரூபா தான். இங்கே உள்ள புளி நல்லாவும் உள்ள தீந்து போச்சு, கிலோவே வந்து 240 ரூபாய், 1/2 கிலோ புளி 120 ரூபான்ட்டாங்க. அதான் இந்த 1 மாதம் ஓடுமா என்னென்னு தெரியல, கஷ்டம்தான். அப்புறம் வரமிளகா 1¼ கிலோ, இந்த தடவை பொடி அரைக்க வேண்டியதில்லை, அதனால் தாளிக்கிறதுக்கு மட்டும் 1¼ கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ 60 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜீரகம், வெந்தயம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் கம்மியாக 50 அந்த மாதிரி வாங்கிட்டேன். அப்புறம் ஷாம்பு, கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு வாங்கினோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி மல்லித்தூள், இந்த பொடியெலாம் வந்து மல்லித்தூள்லாம் 10 ரூபா தான் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இங்கே சின்ன கடைகளில் வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் இருக்கும், பாக்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. இங்கே வந்த கடையில் கொஞ்சம் ரேட்டு பரவலாமல் இருந்துச்சு. இந்த இவ்வளோ பொருள் வந்து பார்க்குறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது, இதே 2000 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சம்பாரவை வாங்கணும்ன்ட்டு எழுதியிருந்தேன், அந்த கடையில் இல்லை, அதனால் வாங்காமல் இருந்தாச்சு.
அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரவை. வெள்ளை ரவையோட சாம்பார் ரவை எனக்கு பிடிக்கும். அப்புறம் பொட்டுக்கல்ல வந்து ஒரு அரை கிலோ வாங்கினேன். அரை கிலோ கண்டிப்பாக பத்தாது, ஏன்னா அடிக்கடி தேங்காய் சட்னி தான் அரைப்போம். சரி, இப்போதைக்கு அரை கிலோ இருக்கட்டும். அரை கிலோ 50 ரூபான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். கடுகு வந்து எங்கள் வீட்டிலே நிறைய போடணும், அதனால் வந்து ஒரு 1/4 கிலோ கடுகு வாங்கினேன். அப்புறம் மிளகு வந்து ஒரு 100 மிளகு 70 ரூபாயா, 100 மிளகு வாங்கினேன். அப்புறம் சிக்கன் மசாலா பேஸ்ட்டு சேமியா இவ்வளோதான் இந்த மாதத்துக்கு நான் வாங்கின பொருள். இது வந்து ஒரு மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எண்ணெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், எண்ணெயும் சீனியும் தான் நிறைய தேவைப்படும். சீனி 5 கிலோ இருக்கு, ரேஷனில் 2 கிலோ போடுவாங்க. எண்ணெய் தான் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இப்போ ஒரு 1 லிட்டர் கோல்டு வினர் உடச்சி வச்சேன் இருக்குது. அப்புறம் 1 லிட்டர் பாம் ஆயில் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ எண்ணெய் விலை வேறு ஜாஸ்தியாகிடுச்சில்ல, அதனால் பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா டப்பா எல்லாம் எடுத்து கழுவி எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் நைட்டே எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டேன், ஆனால் இன்னும் செல்ஃபில் பேப்பர்லாம் விரித்து அடுக்கலை. இப்போ வந்து குருமா வந்து வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து சும்மா சிம்பிளாக எப்போவும் வைக்கிற குருமா மாதிரி தான், அது கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நிறையா வைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி சும்மா அளவாக கொஞ்சம் தான் வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு வந்து தேங்காய் 1 துண்டு தான் இருக்குது, அதனால் வந்து 1 துண்டு போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் அது மட்டும் மிக்சியில் அரைக்க முடியாதுல, அதனால் இஞ்சி பூண்டு வந்து தேங்காய் அரைக்கும் போதே அரைச்சி ஊற்றிட்டேன். இன்றைக்கி வந்து அப்புறம் ரவா லட்டு செய்ய போகிறேன். அது வந்து நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ரவா லட்டு வந்து நிறைய பேர் சுகர் சிரப் வந்து தனியாக செஞ்சு செய்வாங்க, அது எனக்கு வராது. நான் வந்து இப்போ ஒரு ஈஸியாக ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிருக்கேன், அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ வந்து சுகர் சிரப் எடுத்து செய்ய தெரியலன்னா இந்த மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பரான ரவா லட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாம் வதக்கி விட்டுட்டு அங்கே வந்து தேங்காய் இஞ்சி பூண்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அரைக்கிறதுக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல, ஒரு 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஏதாவது டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சா நம்ம வேலைக்கு போயிடுவோம், அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப இது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா அளவாக செஞ்சு பார்க்கலான்ட்டு ஒரு கப்பு செஞ்சேன். நல்லா வந்துச்சு. நல்லா வந்தால் மட்டும் வீடியோவில் காமிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பரவாயில்ல, நல்லா வந்துச்சு. நான் வந்து இதுக்கு இப்போ ரவா லட்டு செய்ய போகிறேன். குருமா வந்து வச்சு விட்டேன். நான் வந்து ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப்பு தான் வந்து நமக்கு சீனி போடணும். நான் வந்து 1/4 கப் போட்டிருக்கேன். அப்போ நமக்கு கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு நல்லா ஸ்வீட் பிடிக்கும் அதனால. அப்புறம் 3 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், சீனியை பாகுலாம் எதுவும் காய்க்கலை. சீனி போட்டு ஏலக்காவையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ரவையை வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இந்த 1 டப்பா 80 ரூபாயா. முதலெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து 1 கிலோ நெய் அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா தாராளமாக ஊற்றி வைப்பது, இதே கம்மியாக தானே இருக்குது, அதனால் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே பாப்பாவும் வந்துட்டேன், நானும் வறுக்குறேம்மான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளுக்கும் சிம்மில் வச்சு கொடுத்தேன், ஃபுல்லாக வச்சு கொடுத்தேன்னா அவள் கருக விட்டுருவான்னு சொல்லிட்டு. சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கணும். இதையும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அதையும் வந்து லைட்டாக 1/2 பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போதான் ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து அந்த முந்திரி திராட்சை இதை வந்து நெய்யில் வறுத்துட்டு ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ நெய்யில் வறுத்து கொட்டிட்டேன், அதில் 1/2 நெய்யும் இருக்குது. அதையும் ஊற்றி நம்ம பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பால் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் ஊற்றணும், நிறையா ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஊற்றி. ஏன்னா நமக்கு அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் இருந்துச்சுன்னா. நான் வந்து இன்றைக்கி அந்த முந்திரி வறுத்த நெய் தான் கொஞ்சமாக கொட்டியிருக்கேன், அதுவே போதும். ஆனால் ஏற்கனவே நம்ம நெய் ஊற்றி தானே ரவையை வறுத்துருக்கோம். இப்போ பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா சூப்பராக தான் வந்துச்சு, உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து சுகர் சிரப் வந்து செஞ்ச நம்ம அதை ரெடி பண்ணி அந்த மாதிரி ரவா லட்டு செய்கிறதோட இது வந்து நல்லா ஈஸியாக இருக்குது. யாருனாலும் செய்ய தெரியாதவங்களும் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது.
நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ரவா லட்டு செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் தேங்காய் போட்டு செய்வாங்க, அது வந்து எப்படி இருக்குன்னு தெரில. என் பிள்ளைகளுக்கு சும்மாவே தேங்காவெல்லாம் பொரியலெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க, அதனால் தேங்காய் நான் எதுவும் போடலை. இந்த மாதிரி செஞ்சு சரி இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு, நாளைக்கு அவங்களுக்கு ரவா லட்டு ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது செஞ்சால் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இனி வந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். வேலைக்கு போயிட்டு வந்து இது வேறு தேவையில்லாத வேலை, அதை சீர இதை சீரன்ட்டு அதை வீட்டில் ஜாமான் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு காலி பண்ணுறது உட்காந்து. இப்போ சப்பாத்தியும் சுட்டு குருமாவும் ரெடி ஆகிட்டு, நீங்களும் இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.